ஹே காய்ஸ், ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இன்றைக்கி வந்து மார்ச் 2nd. இன்றைக்கி நான் யூகே வந்து 3 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எஸ், 3 இயர்ஸ் தான் இந்த யூகே. ஆனால் அதுக்கும் மேலே இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். மோர் தென் 1 இயருக்கு அப்புறம் இந்தியா போக போகிறேன். அம்மாவுக்கு தெரியாது. இட்ஸ் கோன் பி எ சர்ப்ரைஸ் டு ஹர். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இது ஒரு சின்ன இன்ட்ரோ பிட் தான். இப்போ மார்னிங் 10:00, நமக்கு ஃப்ளைட் வந்து நைட்டு 9 PM தான். கண்டிப்பாக அவங்க ரியாக்ஷனாக இருக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் மோகன், நான் யூகேயில் படிக்க வந்தேன், இப்போ ஒர்க் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் அபவுட் யூகே, எனி டவுட்ஸ் அபவுட் ஸ்டடீஸ் இன் யூகே, கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஸோ இப்போ வந்துட்டு 5:20 PM டைம் இங்கே யூகேயில் கிளம்பியாச்சு. 5:45 என்னோட வீட்டு ஓனரை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஏர்போர்ட்டில். இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என் வீட்டுக்கு. நாளைக்கு மதியம் ஒரு 3:15 சென்னை லேண்ட் ஆகிடும். தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, பார்க்கலாம். செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு. இப்போது கேட்டு 6:00 வெயிட் பண்ணுறோம். மணி இப்போ 7 தான். ஸோ இன்னும் ஒரு 1:45 இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ யா, இட் வாஸ் வெரி ஸ்மூத். அபுதாபி வந்தாச்சு. இப்போது இன்னும் 2 hours இங்கே லே ஒன்றுனால இப்போது ஃப்ரெஷ் பண்ணிடலான்னு ஒரு பிளானு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டார் பக்ஸோட இந்த சாய் லாட் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. இப்போது ஃபஸ்ட் டைம் கோல்டு ட்ரை பண்ணுறேன். 25 dirhams விச் இஸ் 550 rupees இந்தியன் கரன்சியில். யூகேல நியர்லி 5 pounds. ஸோ நான் இப்போ யூகே கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி 5 pounds கொஞ்சம் மனசு தேர்த்துக்கிறேன். 550 rupeesன்னு சொன்னால் இந்த காஃபி, கோல்டு காஃபிக்கு 550 rupeesவான்னு கேட்பீங்க. ஸோ எஸ், எனக்கு பிடிக்கும். கோல்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். குடிச்சிட்டு போய் கேட் வந்துருச்சு. கேட் 13 போய் கொஞ்சம் நேரம் உக்காரணும். இன்னும் ஒரு 1 hour இருக்குது. ஓகே, நான் இதை சொல்லி ஆகணும். இப்போ நான் போகிறது வந்து தம்பிக்கு தெரியும், ராஜுக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவனை. அவனை தான் வர சொன்ன புக் பண்ணுறதுக்கு என் ஏர்போர்ட்டில். ஆனால் அவனுக்கு எக்ஸாம், கிளாஸஸ் அதுன்னு வச்சு சாவடிச்சிட்டாங்க காலேஜில். ஸோ அவனால் இப்போ வர முடியல. ஸோ நம்ம பையன் தனஞ்சய் பிக் பண்ண வரப்போகிறான், நம்ம ஃப்ரெண்டு. ராஜு வந்தால் செமையாக இருந்திருக்கும். இதை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வில் மிஸ் ஹிம் அ லாட். யா, வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவன் எப்போ வரப்போகிறான்னு தெரியல. ஹோப் டு மீட் இம் சூன். இல்லை, அவனால் வர முடியலன்னா பெங்களூருக்கு விட வேண்டியதான் வண்டியை. யா ராஜு, இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். யா, மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களும் இருந்தால் கூட யூ வில் ஃபீல் த சேம் எக்ஸைட்மெண்ட். ஆர் மேபி இன்னும் கூட நிறைய இருக்கலாம். இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி நான் எங்கள் அம்மா அமைச்ச குட் மார்னிங்க்கு ரிப்ளை பண்ணேன். யூகே டைம் 3:45. அவங்க தூங்கலையா, நீ இன்னும் என்ன பண்ணுற இவ்வளோ நேரமாக அப்படின்னாங்க. இல்லை, நான் டாய்லெட் போக எழுந்தேன், திருப்பி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். ஸோ யா, பார்ப்போம். போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. அங்கே செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
இன்னும் 20 மினிட்ஸில் ஃப்ளைட். PM IST சென்னை வந்து இறங்கியாச்சு. லக்கேஜ் எடுத்தாச்சு. இப்போது எக்ஸிட் போயிட்டுருக்கோம். நம்ம பசங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க பிக் பண்ணுறதுக்கு. தெரிஞ்சதே மாட்டேன். நல்லா இருக்கேன். ராஜு ஏன் அனுப்புறான் சங்க இது மணி அண்ணம் ஐடி ஐடி கத்துனா இல்ல.